அனைவருக்கும் வணக்கம். என்னை போல வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என் பேர் கலைவாணி. நான் இங்கே உத்தரவாசம் இங்கே பக்கத்தில் கோனேரிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி கமர்ஷியல் டாக்ஸில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குரூப் ஃபோரில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் தேங்க் பண்ணுற யாருன்னா, ஃபஸ்ட்டு என் குடும்பத்துக்கு, ஃபேமிலிக்கு, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, நாங்கள் வந்து நாலு பேர் பொம்பளை பிள்ளைங்க. நான் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பொண்ணு பிசியாக இருக்குது. ஒரு சப்போர்ட்டுங்கிறது, நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் கூட. விவசாய குடும்பம், யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, கைடன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு டிகிரி மட்டும்தான் முடித்தேன். அப்புறம் ஒர்க் போனேன். படிக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனால் படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்புறம் வேலைக்கு போயிட்டேன். தங்கச்சி படித்தா, பாஸ் பண்ணா, அவளோட சப்போர்ட்டு ஃபேமிலிக்கு வந்தது. அப்புறம் மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் பண்ணிட்டு ஒரு பையன், ஒரு வயசு. அதுக்கப்புறம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். மேத்தா அவர்களோட லைன் தான் அடிக்கடி நான் படித்து பார்த்துக்குருவேன். கவலைகள் ஒன்றும் கை குழந்தைகள் அல்ல, அதை தூக்கி கொண்டு செல்வதற்கு அப்படின்ட்டு. அதை நான் எனக்குள்ளேயே நான் எழுதி சாட்லலாம் ஒட்டி வச்சுக்குவேன். அதை எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிறவேன். எவ்வளோ கவலைப்பட்டாலும் சரி, இந்த டைம் வந்து புக்கை வச்சுட்டு அழுவேன், அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் படிப்பேன். அப்படி நிறையா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கல ஃபிலிம்ஸ் வந்து வீட்டிலேருந்து தான் பாஸ் பண்ணேன். ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் மீன்ஸ் என்னென்னே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தங்கச்சியோட சப்போர்ட்டில் தான் சுரேஷ் அகாடமி வந்தேன். அங்கே நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்ட்டுலாம். எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது, மீன்ஸ்னால் என்னென்ன தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சேர்ந்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், படித்தேன். நிறைய பேர் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டீமோட்டிவேட் ஆனது. ஐயோ, நம்ம பாஸ் ஆயிடுவோமா, இத்தனை பேர் ஓடுறாளே, நம்மளும் ஓடுறோமே அப்படின்ட்டு. ஆனால் டெஸ்ட்டு போட்டேன். நிறைய டெஸ்ட்டு போடையில் கொஞ்சம் கன்ஃபிடன்ட் வந்தது. ஆனால் மெயின்ஸ்னால் என்னென்ன இதுதான் இப்படி தான் தெரிஞ்சுது. படித்தேன், கன்டினியூஸாக படித்தேன், மெயின்ஸ் எழுதிட்டேன். அதுக்கு முதல்ல ஒரு வயசு பையன் இருக்கான். அவன் ஆனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான். நான் படிக்க போனால், நான் அழுதுட்டு இருந்தாலுமே கொஞ்சம் டல்லாக இருந்தேன்னா அவனுக்கு தெரியும், அம்மா படிக்கும், இப்போ படிக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்காதம்மா, புக் எடுத்து கொண்டு வந்து ஏன் இப்படி இருக்கா படி சொல்லுவான். அவனுக்காண்டி மட்டும்தான் நான் படிக்க வந்தனே. கடைசியில் அவனுக்காண்டியும் படித்து இப்போ நான் ஜெயிச்சும் இருக்கேன். ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவனை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ஃபேமிலிக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ண என் தங்கச்சிங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நான் சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க். இங்கே வந்துட்டு நான் வராமல் இருந்திருந்தால் எனக்கு மெயின்ஸ் என்னென்னே தெரிஞ்சிருக்காது. மெயின்ஸ் பற்றினா ஒரு புரிதலுமாக இருந்திருக்காது. ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தது சுரேஷ் அகாடமி. இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். அடுத்து வந்து ஆர்டர் கண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குரூப் டூவில் கண்டிப்பாக பக்கத்துலேயே வந்து பையனை, அம்மாவை, தங்கச்சிங்களை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கவலைப்படலாம், ஆனால் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. அதுதான் ஒன்று. திருவள்ளுவரில் வந்து நல்லா சொல்லியிருப்பார், இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவன். துன்பம் வந்தபோது அதை நம்ம கலங்கி அதிலேயே மூழ்கி இருந்தோன்னா அது நம்ம மறுபடியும் அதுக்குள்ளேயே போகிற மாதிரி தான் இருக்கும். அதை ஜெயிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோன்னா, சரி இதுதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். கண்டிப்பாக படிங்க, உங்களால் முடியும். ஆனால் ஒருத்தவங்க வந்து முன்னாடி ஜெயிக்கலாம், ஒருத்தவங்க பின்னாடி ஜெயிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியும். நான் இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையும் நானே மோட்டிவேட் பண்ணிக்கிடுவேன். உன்னால் முடியும், உன்னால் முடியும். சில நேரம் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். சில நேரம் இவ்வளோ படிச்சிருக்க, உன்னால் முடியாதா, கண்டிப்பாக முடியும், நீ படி, பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். மற்ற எதுவும் நான் அவ்வளோவா கேர் பண்ணிக்க மாட்டேன். சரி, எல்லாம் கடந்து வந்துட்டோம், சரி நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மடுக்கு போயிடுவேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க, உங்களால் முடியும். ஆனால் ஒருத்தவங்க வந்து முன்னாடி ஜெயிக்கலாம், ஒருத்தவங்க பின்னாடி ஜெயிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியும். நான் இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையும் நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். உன்னால் முடியும், உன்னால் முடியும். சில நேரம் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். சில நேரம் இவ்வளோ படிச்சிருக்க, உன்னால் முடியாதா, கண்டிப்பாக முடியும், நீ படி, பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். மற்ற எதுவும் நான் அவ்வளோவா கேர் பண்ணிக்க மாட்டேன். சரி, எல்லாம் கடந்து வந்துட்டோம், சரி நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மடுக்கு போயிடுவேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு கூட ஆகலாம். நம்ம முயற்சியை மட்டும் கைவிடாமல் எல்லோரும் படித்து கண்டிப்பாக லைஃப்லேயும் சரி, எக்ஸாம்லேயும் சரி சக்ஸஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.